ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி கூட்டம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கேஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டென்த்து சோசியலில் ஃபஸ்ட்டு படம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலுக்கு லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட் கொஸ்டின் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த இரண்டு வகையான சீர்திருத்த இயக்கங்கள் என்ன சீர்திருத்த இயக்கங்கள் பிரம்ம சமாஜ் பிரார்த்தனை சமாஜ் அலிகார் இயக்கம் சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கம் ஆரிய சமாஜ் ராமகிருஷ்ணா மிஷின் தியோபந்த் இயக்கம் ஒடுக்குமுறை பாங்குடிய சமூக கட்டமைப்பை எதிர்த்தவர் பூனேவில் பார்த்திங்கன்னா ஜோதி பூலே கேரளாவில் பார்த்திங்கன்னா நாராயணகுரு மற்றும் ஐயங்காளி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் வைகுண்ட சுவாமி மற்றும் அயோத்திதாசர் ராஜாராம் மோகன்ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள் அரபி ஆங்கிலம் பாரசீகம் மற்றும் சமஸ்கிருதம் அவருடைய தாய்மொழி பார்த்தீங்கன்னா வங்காளம் மோகன் கோட்பாடு ஒரே கடவுள் கோட்பாடு அல்லது சிலை உருவ வழிபாட்டை தவிர்த்தல் கல்கத்தாவின் இடுகாடுகளுக்குச் சென்று விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிட கோரிக்கை விடுத்தவர் யார் ராஜாராம் மோகன்ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் சதி எனும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியவர் யார் மில்லியம் பெண்டிங் பிரபு இதில் முக்கிய பங்கு வகித்தவர் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராயின் பிறப்பு மற்றும் இறப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் வந்து இறந்துட்டார் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் இருபதில் எங்கு கோவிலை நிறுவினார் கல்கத்தாவில் மோகன் ராய் கல்கத்தாவில் நிறுவிய கோவிலில் எழுதப்பட்ட வாசனம் என்ன அதாவது வாசகம் எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடல் ஆகாது மோகன் ராய் இறந்தபின் அவரது பணிகளை தொடர்ந்தவர் தேவேந்திரநாத் தாகூர் எல்லாவல்ல கடவுள் ஒருவர் மட்டுமே உள்ளார் போன்ற நான்கு கொள்கை கூறுகளை முன்வைத்து தேவேந்திரநாத் தாகூர் யாருடைய தந்தை ஆவார் இவர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பிரம்ம சமாஜத்தில் இணைந்தவர் யார் கேசவ் சந்திரசன் யாருடைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜ் என அழைக்கப்பட்டது தேவேந்திர தாத் தாகூரின் அமைப்பு தனது பதினான்கு வயது மகளை இந்திய இளவரசனுக்கு குழந்தை திருமணம் செய்து வைத்தவர் யார் கிறிஸ்துவ மரு மத கருத்தால் ஈர்க்கப்பட்டவர் யார் கேசவ் சந்திரசன் குழந்தை திருமணத்தை எதிர்த்து பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகி உருவாக்கப்பட்ட அமைப்பு என்ன சாதாரண சமாஜ் அமைப்பு பிரம்ம சமாஜ் உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு சமூகத்தை திருத்த அனைவரும் மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனையை நாடிய போது மறை நூல்களே முற்போக்கானவை என்று கூறியவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமை ஏற்ற இயக்கத்தின் விளைவாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இயற்றப்பட்ட சட்டம் என்ன மறுமண சீர்திருத்த சட்டம் அல்லது விதவைகள் மறுமண சட்டம் முதல் முறை திருமண வயது சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது இப்பெருமை ஈஸ்வர ஈஸ்வர சந்திர வித்யாசாகரியே சாரும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் குழந்த திருமண வயது பத்து வயது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் திருமண வயது பனிரெண்டு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண வயது பதிமூணு வயது திருமண வயது ஒப்புதல் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வந்து நிறுவப்பட்டது இது வந்து காகிதத்தில் மட்டுமே சட்டம் இருந்தது இது இதை வந்து பெரும்பாலானவர் வந்து பின்பற்றவில்லை பம்பாயில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் ஆத்மாராம் பாண்டுரங் நிறுவிய அமைப்பு பிரார்த்தனை சமாஜ் பிரார்த்தனை சமாஜத்தில் உறுப்பினர்கள் ஆர் பாண்டகர் பண்டகர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரணடே எம்ஜி ரணடே நிறுவிய அமைப்பு ஏ விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு பூனே சர்வாஜினிக் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது தக்னா கல்வி கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஜோதிப்பூளை எழுதிய நூல் குலாம்காரி இதன் மீனிங் வந்து அடிமைத்தனம் மேலை கங்கை சமவெளியில் அலைந்து திரிந்தவர் தயானந்த சுவாமி தயானந்த சுவாமி பஞ்சாபில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் உருவாக்கிய அமைப்பு ஆரிய சமாஜ் சத்யார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் தயானந்த சுவாமி சரி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜத்தின் கோட்பாடுகள் ஒரு கடவுள் அல்லது உருவ வழிபாட்டை தவிர்த்தல் பிராமணர் ஆதிக்கம் செய்யும் சடங்கை தவிர்த்தல் தயானந்தரின் முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் ஆரிய சமாஜத்தின் முக்கிய குறிக்கோள் எதிர் மதமாற்றம் இஸ்லாம் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற உதவ அமைப்பு சுத்தி இயக்கம் பஞ்சாபில் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவ மக்களுக்கிடையே குழப்பம் நிலவிய ஆண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் மற்றும் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆரிய சமாஜ் யாருடைய பெயரில் ஆங்கிலோ வேத பள்ளி கல்லூரிகளை நிறுவியது தயானந்தர் தூய்மை கோட்பாடு பற்றிய கருத்துக்களால் ஆரிய சமாஜ் இரண்டாக பிளவுற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு தயானந்தருக்கு பின் வந்த டிஏபி பள்ளி மேல் நாட்டு கல்வியை புறக்கணித்து குருகுல கல்வி முறையை வலியுறுத்தியவர் சுவாமி ஸ்ரன் ஸ்ரத்தானந்தா ஆயிரத்தி தொண்ணூறில் பல குருகுல கல்வி அமைத்தவர் ஸ்ரத்தானந்தா கல்கத்தாவிற்கு அருகே தட்சிணாஸ்வரம் என்ற ஊரை சேர்ந்த காளி கோவிலின் அர்ச்சகர் யார் ராமகிருஷ்ணா பரமஹம்சர் ஜீவன் என்பதே சிவன் என்றவர் ராமகிருஷ்ணா வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமகிருஷ்ணரின் வாசகம் மனிதர்களுக்கு செய்யும் சேவையே கடவுள்களுக்கு செய்யப்படும் சேவை ராமகிருஷ்ணரிடம் சீடர் யார் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ராமகிருஷ்ணரின் சீடர் யார் விவேகானந்தர் ராமகிருஷ்ணா மிஷின் நிறுவியவர் யார் விவேகானந்தர் விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா விவேகானந்தரின் கோட்பாடு மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் விவேகானந்தர் சிகோகாவில் சொற்பொழிவு நடத்திய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு வங்காள பிரிவினையை தொடர்ந்து சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள இளைஞர்கள் யாரால் ஊக்கம் அடைந்தனர் விவேகானந்தர் ஒடுக்கப்பட்ட மக்கள் சடங்குகளில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று யார் விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தில் அமெரிக்காவில் பிரம்ம ஞான சபை நிறுவிய நிறுவியதில் முக்கிய பங்கு வகித்தவர் ஹெச் பி மற்றும் கானல் எச் எஸ் அல்கட் பிரம்ம ஞான இயக்கம் எதை படிக்க பரிந்துரைத்தது இந்து சமய உபநிடதம் மற்றும் பகவத்கீதை பிரம்ம ஞான இயக்கத்தின் தலைமையிடம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு எச் எஸ் அல்கட்டின் மறைவுக்குப் பிறகு பிரம்ம ஞான இயக்கத்தின் தலைவரானவர் அன்னி பெசண்ட் அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தவர் அன்னி பெசன்ட் அன்னி பெசண்ட் பிரம்மஞான இயக்கத்தின் கருத்துக்களை வெளியிட்ட அவருடைய செய்தித்தாள்கள் காமன்வெல் மற்றும் நியூ இந்தியா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பிறந்தவர் யார் ஜோதி பாபுலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை ஜோதிபாபூலே எங்கு அமைத்தார் பூனேவில் ஜோதிபாபூலே தொடங்கிய சோத் சமாஜ் அமைப்பின் பொருள் என்ன உண்மையை நாடுவோர் சங்கம் அல்லது பிராமணரல்லாத மக்களுக்கு சுயமரியாதை குறிக்கோளுடன் வாழ்வதற்காக ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் கலின் முன்னேற்றத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஜோதி ஜோதிபாபூலே மற்றும் சாவித்ரி பாய்பூலே பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கென்று விடுதி விதவைகள் காப்பகம் அமைத்தவர் ஜோதிபாபூலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் கேரளாவில் பிறந்தவர் நாராயணகுரு நாராயணகுரு அறிந்த மொழிகள் மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் நாராயணகுரு தொடங்கிய அமைப்பு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் கோவில் கட்டிய இடம் அருவிபுரம் நாராயணகுருவின் குருவின் இன மக்கள் போராடினார்கள் ஈழவர்கள் நாராயணகுருவின் சிந்தனைகளால் கவரம் பெற்ற அவருடைய இயக்கத்தை முன்னெடுத்து அவர் யார் குமாரன் ஆசன் டாக்டர் பால் பூலே சாரி டாக்டர் பால் பூ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் உள்ள திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி பகுதியான பெங்களூரில் பிறந்தவர் யார் ஐயங்காளி ஐயங்காளி என் எந்த இன மக்களின் கல்விக்காக போராடினார் புலையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஐயங்காளி நாராயண குருவை போன்று தொடங்கிய சங்கம் சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மற்றும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஏழை மக்கள் பாதுகாப்பு சட்டம் டெல்லியில் பிறந்த சர் சையத் அகமது கான் அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி ஆங்கிலத்தில் உள்ள அறிவியல் நூல்களை என்ன மொழியில் மொழிபெயர்த்தார் உருது மொழியில் அகமது கான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் அலிகார் நகரில் தொடங்கிய கல்லூரி அலிகார் முகமதியர் ஆங்கிலோ ஒன்றியல் கல்லூரி ஆங்கிலோ ஒன்றியல் கல்லூரியை மையப்படுத்தி தொடங்கிய இயக்கம் அலிகார் இயக்கம் இந்திய முஸ்லிம் வரலாற்றில் எந்த கல்லூரி ஒரு மைல்கல் அலிகார் முகமதியோ ஆங்கிலோ ஒன்றியல் கல்லூரி பல்கலைக்கழகமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தியோபந்த் இயக்கம் என்பது ஒரு மீட்பு இயக்கம் தியோபந்த் இயக்கம் சார்பில் இஸ்லாமிய மதத்தை கற்றுத்தர ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் உத்தரப்பிரதேசத்தில் சவு சௌகான்பூரில் யாருடைய தலைமையில் பள்ளி நிறுவப்பட்டது முகமது முகமது குவாஷிங் தேவி மற்றும் ரஷீத் அகமத் கங்கோரி தியோபந்த் இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட எதை வரவேற்க வரவேற்றது ஆங்கில இந்திய தேசிய காங்கிரஸ் சையத் அகமது கான் உடைய அமைப்பான தி யோனைடேட் பேட்டரி ஆக்டிக் அசோசியேஷன் முகமது ஆங்கிலோ ஒன்றியல் அசோசியேஷனுக்கு எதிராக சமய ஆணை பிறப்பித்தது எது தியோபந்த் லாமா ஆணை பிறப்பிச்ச ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் தியோபந்த் லாமாக்களை இயக்கிய உறுதிப்பாடு என்ன அகமது கான் உடைய நடவடிக்கைகளை எதிர்ப்பது தியோபந்தின் புதிய தலைவர் யார் மௌலானா முகம்மத் உல் ஹசன் இவர் தலைமையில் இயக்கிய இறையிலாளர்கள் இன் அவை என்ன ஜமத் உல் உலாமா பாரசிகள் இன் சீர்திருத்த இயக்கமான மாய் மற்றும் மஸ்தயாஸ் சபா அமைப்பை உருவாக்கியவர் யார் பர்துன்ஜி நவ்ரோஜி ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் குழந்தை திருமணத்திற்கு எதிராக சட்டம் இயற்ற இயக்கம் நடத்திய பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்தவர் யார் பெரம்ஜி மல்பாரி பார்சி சீர்திருத்த இயக்கத்தின் தாரக மந்திரம் என்ன ராஸ் கோபத்தர் அதாவது உண்மை விளம்பி பார்சி சமூகம் உருவாக்கிய சிறந்த தலைவர் பெராசோ மேத்தா மற்றும் தின்சா பச்சா நிரங்காரி இயக்கத்தின் நிறுவனர் யார் பாபா தயாள்தாஸ் நிரங்காரி என்பதன் பொருள் உருவமற்ற பாபா தாஸ் வலியுறுத்தியவை மது மாமிசம் கூடாது உருவமற்ற வழிபாடு குருநாதர் தலைமை ஆதி கிரந்த் மதித்தல் நாம்தாரி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ராம்சிங் ஆணும் பெண்ணும் சமம் அல்லது வாளுக்கு பதிலாக லத்தியை வைத்து சொன்னவர் யார் ராம்சிங் ஆங்கிலேயர்கள் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கு என அமிர்தசரஸ் தொடங்கப்பட்ட கல்லூரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிலேயர் ஆதரவுடன் சீக்கியர்களில் சீக்கியர்களுக்காக என ஆங் அமிர்தசரஸில் தொடங்கப்பட்ட கல்லூரி கல்சா கல்லூரி சீக்கியர்களின் புனிதத்தை மீட்டெடுப்ப மீட்டெடுக்க அமிர்தசரஸில் தொடங்கிய அமைப்பு சிங் சபா சிங் சபா எந்த இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு அலிகார் இயக்கம் சிதம்பரம் அருகே உள்ள மருதூரில் பிறந்தவர் பிறந்து உயிர்களுக்கு இடையே நம்பிக்கை இரக்கம் எனும் பிணைப்பு இருக்க வேண்டும் என்றவர் யார் ராமலிங்க அடிகள் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் அவர்களின் ஞான மேகங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றவர் யார் ராமலிங்க அடிகள் ஜீபகாருண்யம் என இராமலிங்க அடிகள் எதை கூறினார் தன்னுடைய அமைப்பையும் இரக்கத்தையும் செடி கொடி உள்பட அனைத்து உயிர்களிடமும் காட்டுவது வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் நிறுவிய அமைப்பு சமரச வேத சன்மார்க்க சங்கம் பிற்கால இச்சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சன்மார்க்க சுத் சு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் ஏற்பட்ட பஞ்சத்தால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வள்ளலார் எங்கு இலவச உணவகத்தை அமைத்தார் வண்டலூர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வடலூர் வள்ளலாரின் பாடல்கள் என்ன தலைப்பில் தொகுக்கப்பட்டது திருபருட்பா பழமைவாத சைவர்கள் இராமலிங்க அடிகளின் பாடல்களை எவ்வாறு அழைத்தனர் மருட்பா இதன் பொருள் வந்து அறியாமையின் பாடல்கள் கன்னியாகுமரிக்கு அருகில் இன்று சாமி தோப்பு என்ற அழைக்கப்படும் சாஸ்தா கோவில் கோவிலை கோவிலை எனும் கிராமத்தில் பிறந்தவர் யார் வைகுண்ட சுவாமிகள் இவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் பெற்றோர் சூட்டிய பெயர் பார்த்தீங்கன்னா முத்துக்குட்டி ஆங்கிலேய ஆட்சியை திருவிதாங்கூர் அரசின் ஆட்சியும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி எனும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் வைகுண்ட சுவாமிகள் சாதி வேற்றுமை ஒழித்து சமூக ஒருங்கிணைப்புக்காக சாமித்தோப்பில் வைகுண்ட தியானம் செய்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வைகுண்ட நிறுவிய அமைப்பு சமத்துவ சமாஜ் வைகுண்டரின் கருத்துக்களை நூலாக திரட்டினார் அந்த நூலின் பெயர் என்ன அகில திரட்டு வைகுண்ட தெய்வீக அனுபவம் பெற்றேன் என எந்த கோவிலுக்கு சென்றதால் கூறினார் திருச்செந்தூர் கோவில் திருவிதாங்கூர் அரசால் அடைக்கப்பட்டபோது தனது கொள்கை மாற்றத்தால் வைகுண்டர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஐயா அல்லது தந்தை இவரது சமய வழிபாட்டு முறை ஐயாவளி சமபந்தி பலி எதிர்ப்பு உருவ வழிபாடு எதிர்ப்பு மற்றும் அனைவரும் சமம் சென்னையில் பிறந்த அயோத்திதாசர் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்ன தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மொழி ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்காக அயோத்திதாசர் நிறுவிய அமைப்பு என்ன அத்வைதானந்த சபா அயோத்திதாசருக்கும் ஜான் திரவியமும் இணைந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் திராவிட கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் திராவிட பாண்டியர் இதழ் என்ற இதை வந்து வெளியிட்டாங்க அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகஜன சபாய் தொடங்கி முதல் மாநாட்டை எங்கு நடத்தினார் நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சாகும் வரை அயோத்திதாசர் நடத்திய பத்திரிகை ஒரு பைசா தமிழன் யார் ஏற்படுத்திய விளைவால் ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் இலங்கைக்குச் சென்ற அயோத்திதாசர் புத்த மதத்தை தழுவினார் கர்னல் ஹச் எஸ் அல்காட் அயோத்திதாசர் புத்த மதத்தை தழுவியதன் காரணம் இந்து மதத்தில் காணப்பட்ட சாதி பாகுபாடு அயோத்திதாசர் சென்னையில் நிறுவிய அமைப்பு என்ன சாக்கிய பௌத்த சங்கம் பிராமணர்களால் ஒடுக்கப்பட்டவர்களை உண்மையான பௌத்தர்கள் என்ன என்றவர் யார் அயோத்திதாசர் ஒடுக்கப்பட்டவர்களை மக்கள் தொகை கணக்கிட்ட போது அயோத்திதாசர் எவ்வாறு அழைத்தார் சாதி பேதமற்ற திராவிடர் அல்லது சாதியற்ற திராவிடர்கள் ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர் யார் சுவாமி சத்தானந்தா நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் சாட்சியாய் இருந்தவர் யார் ராமலிங்க அடிகள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் டென்த்தில் இது வரைக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தத்தை கங்கக்கிற எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸ் மற்றும் லைன் பை லைன் எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் மற்றும் மேலும் மருந்து கொள்ள கொஸ்டின் அனைத்தும் பார்த்தாச்சு இது போன்ற மேலும் நீங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் டிஎன்பிசி கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ போடலாமானும் ஷே கமெண்ட் பண்ணுங்கள் அதுவிடம் இருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கேஎஸ் டிஎன்பிசி கூட்டம் யூடியூப் சேனல்